சென்னையில் இருந்து 260 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த மாண்டஸ் தற்போது புயலாக வலுவிழந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முழு விவரங்கள் என்ன? காயத்ரி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர மாண்டஸ் புயல் என்பது தற்பொழுது புயலாக வலுவிழந்து இருப்பதாக பாலச்சந்தர், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிர புயல் என்பது புயலாக மாறி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதாகவும், இது கிழக்கு வடகிழக்கே நோக்கி நகர்ந்து காரைக்காலுக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே குறிப்பாக 260 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருப்பதாகவும், இது கிட்டத்தட்ட வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா கடற்கரையை பொறுத்தவரையிலும், இந்த கடற்கரை அதாவது புதுச்சேரி மற்றும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு இடையே மகாபலிபுரத்தை சுற்றி ஒரு சூறாவளி புயலாக மாறி இன்று நள்ளிரவு சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது, புயலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு தொடங்கி புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே மகாபலிபுரம் அருகில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து வருகிறது. மாண்டஸ் புயல் என்பது தீவிரமாக இருந்தது, அதாவது நேற்று பிற்பகலுக்கு பிறகாக இது தீவிர புயலாக மாறியிருந்தது, தற்பொழுது புயலாக வலு இழந்திருக்கிறது. மேலும் இது வலு இழுக்கக்கூடுமா அல்லது புயலாகவே கரையை கடக்க கூடுமா என்பது தொடர்பான விவரங்கள் அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. தற்போது வரையிலும் புயலாக தான் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது. புயலாக மாறி கரையை கடந்த பிறகாக அது நாளை பிற்பகலுக்கு பிறகாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிடக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட, தற்போது வரையிலும் அது புயலாக தற்பொழுது மாறியிருப்பதாக தகவல் ஒன்றை இந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. சென்னைக்கு சுமார் தென்கிழக்கே திசையில் வந்து குறிப்பாக 260 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது மேலும் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தென்கிழக்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கி நகர்ந்து அதற்கு பிறகாக வந்து கரையை கடக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், தற்போது வரையிலும் சென்னைக்கு 260 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் புயலாக மாறி தற்பொழுது நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. செலினா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.